இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் ஒபிரியானை சந்தித்து பேசினார். கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியை ஏற்படுத்த அதிபர் டொனால்டு டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக ஐக்கிய அரபு எமிரேட், பஹ்ரைன், சூடான், மொராக்கோ ஆகிய அரபு நாடுகளுடன் இஸ்ரேல் தூதரக உறவை ஏற்படுத்த முடிவு செய்தது. இந்த நாடுகளுடன் அமைதியை ஏற்படுத்த அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுத்த முயற்சியே காரணம் என்று பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறினார். பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையே அமைதியை ஏற்படுத்த டிரம்ப் எடுத்த முயற்சிக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார்.